விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படி இயற்கை முறையில் பயிர் செய்யலான்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இது நமது பாரம்பரிய நாட்டு ரக வெண்டை இனம். இந்த வெண்டையுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருமன் வெண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த வெண்டை மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒன்று ஒரு அஞ்சு வகையான வெண்டை இனங்கள் இருக்குது. அது என்னென்னு நம்ம வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வெண்டை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னுடைய ஹைட்டு இப்போதைக்கு ஒரு 8 அடியாச்சும் இருக்கும். அதாவது ஒவ்வொரு இலைக்குமே இது காய் வைக்கும். இதுதான் பருமன் வெண்டை. ஒரு வெண்டைக்கானுடைய சைஸு 100 கிராமுக்கு மேலேச்சு வரும். அதாவது நல்லா பருமனாக இருக்கும். அதனால தான் இந்த வெண்டை இனத்துக்கு பருமன் வெண்டைன்னு பேர். இது நமது பாரம்பரிய இனத்தை சார்ந்தது. நம்ம இல்லை நிறைய பேர் சாப்பிட்றதுலாம் என்ன வெண்டைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹைப்ரிட் வெண்டை தான், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட வெண்டை இனங்கள். என்கிட்ட ஒரு 5 வகையான வெண்டை இனங்களும் ஒரு 3 வகையான கத்திரி இனங்கள் இருக்குது. எல்லாமே நமது பாரம்பரிய இனத்தை சார்ந்தது தான், எதுவுமே ஹைப்ரிட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் புடலை இனமும் இருக்குது. அது மாதிரி பீக்கன் எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னுடைய தோட்டத்தை இயற்கை முறையில் நான் எப்படி அழகாக வடிவமைச்சிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டு தோட்டத்திலே நாங்கள் அறுவடை பண்ணிக்குவோம். வெளியில் அவ்வளோவா கடையில், அதாவது கடையில் அதிகமாக காய்கறி வாங்கவே மாட்டோம். இதனால் எங்களுக்கு செலவினங்களும் மிச்சம். அது மாதிரி நல்ல ஒரு சத்தான இயற்கை முறையில் விளைஞ்ச காய்கறிகளை எங்களால் சாப்பிட முடியும். கடையில் விற்கிறதெல்லாம் நிறைய பேர் எல்லாமே செயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்க. அது நல்ல காய்கறியாக அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சரியாக தெரியாது. கடையில் விற்கிறது முழுக்க முழுக்க எல்லாமே மரபணு மாற்றம் செய்யப்பட்டு ரசாயன உரங்கள் தெளிக்கப்பட்ட காய்கறிகளையும் பழங்களையும் தான் இன்றைக்கி பெருமளவு விற்பனை செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க. நாம் இதுமாரி செய்யும்போது நம்ம கண் எதிர்க்க நம்ம நல்ல ஒரு சத்தான காய்கறிகளை நம்ம சாப்பிட முடியும். அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நமது பாரம்பரிய பீக்கன் இனம். இது நீட்டி பீக்கன் சொல்லுவாங்க. நீட்டி பீக்கன்லேயே நிறைய ரகம் இருக்குது. அதாவது நீட்டி பீக்கன் இருக்குது, குட்டை பீக்கன் இருக்குது, அடுத்ததான் நுரை பீக்கன் இருக்குது. என்கிட்ட 2 வகையான பீக்கன் இனங்கள் இருக்குது. நீட்டி பீக்கன், அடுத்ததான் குட்டை பீக்கன் இருக்குது. நுரை பீக்கன் விதை போட்டேன், அது சரியாக முளைக்கல. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடியாச்சும் இருக்கும். அவ்வளோ லென்த்தாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கும் குட்டை பீக்கனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டை பீக்கன் 1 அடி தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நீட்டி பீக்கன் நல்லா லென்த்தாக இருக்கும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசமே. நாங்கள் இது எல்லாமே இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதாவது பூச்சி தாக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா வேப்பெண்ணெய் கரைசல் தெளிப்போம். அடுத்ததாக அடி உரமாக மண்புழு உரம் ஃபஸ்ட்டு விதை போடுறதுக்கு முன்னாடி மாட்டு சாணத்தை நல்லா தெளித்து விட்டுட்டு நல்லா உழவு ஓட்டி விட்டுருவோம். பூச்சி தாக்கம் இல்லாததுக்கு என்ன பண்ணுவோன்னா கீழே வேப்பம் புண்ணாக்க போட்டு விட்டுருவோம். இப்போ இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இது வெங்காயம், சின்ன வெங்காயம். அதாவது வீட்டில் முளைச்சி போனதை கொண்டு வந்து கட் பண்ணி நட்டு வச்சது தான் இது. இதில் சின்ன வெங்காயமும் இருக்குது, பெரிய வெங்காயம் செடியும் இருக்குது. நாம் இது மாதிரி வேஸ்ட்டாக போகிற வெங்காயத்தை கொண்டு வந்து, அதாவது முளைச்ச வெங்காயத்தை கொண்டு வந்து நம்ம இதுமாரி நட்டு வச்சோம்னா நமக்கு வெங்காயம் கிடைக்கும். அதாவது இந்த வெங்காயத்தாள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வெங்காயத்தாளை வச்சு நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். இங்கே இருக்கிறது ஹைப்ரிட் வெண்டை இனம். இதனுடைய இலையை பாருங்கள், அதாவது இலையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு பார்த்தது நமது பாரம்பரிய நாட்டு ரக வெண்டை இனம். அதுக்கு இதுக்கும் இலை வித்தியாசமே காட்டி கொடுக்கும் நமக்கு, எது ஹைப்ரிட்டு எது நமது ட்ரெடிஷ்னல்னு. இப்போ இங்கே இருக்கிறது இது காசரக்கீரை, அதாவது புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. அடுத்த பாத்தியில் இருக்கிறது தண்டிக்கீரை. 3 வகையான கீரை இருக்குது, அதாவது அரைக்கீரை, சிறுக்கீரை, தண்டிக்கீரை, புளிச்சக்கீரை. இப்போ இங்கே இருக்கிறது தண்டிக்கீரை, அங்கே இருக்கிறது காசரக்கீரை. 2 வகையான கீரை தான் விரைச்சிருக்கோம். அடுத்ததான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக கத்திரி செடி. அது மாதிரி கத்திரி செடியில் ஒரு 3 ரகங்கள் இருக்குது. அதாவது மணப்பாறை கத்திரி, அண்ணாமலை கத்திரி, பவானி கத்திரி. இதுமாரி ஒரு 3 வகையான கத்திரி இனங்களும் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு நல்ல சத்தான காய்கறிகளையும் உணவுகளையும் சாப்பிட்றோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி இனங்களும் பழத்தையும் சாப்பிட்றதுனால புது விதமான நோய்கள்லாம், பல பல நோய்கள்லாம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன செய்கிறோன்னா அதிகபட்சமாக ரசாயன உரங்களையும் நாம் பயன்படுத்துகிறோம். இதுவும் ஒரு முக்கிய காரணம். நமக்கு புது புது நோய்களும் பல்வேறு வகையான நோய்களும் ஏற்படுறதுக்கு இது முக்கிய காரணமாக நம்ம சொல்லலாம். நம்ம உணவு பழக்கம் மாறணும்னா இது ஒரு முக்கிய காரணம். இங்கே பாருங்கள், இது வந்து பொரியல் தட்டைப்பயிறு. நல்லா லென்த்தாக வரும், ஒரு 2 அடி இல்லைன்னா 3 அடி அளவுக்கு வரும். இது பீன்ஸ் மாதிரி இதை நம்ம சமையலுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னுடைய நண்பர் ஒரு மூலியமாக எனக்கு கிடைச்சிது. இப்போ இங்கே பாருங்கள், கீரைலாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குன்னு. இது கீரை அறுவடைக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது சின்னதில் பார்த்துருப்பீங்க. இப்போ கீரை அறுவடைக்கு தயாராகிடுச்சு. அது மாதிரி நம்ம கீரையெல்லாம் டெய்லி நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு இரும்பு சக்தி கிடைக்கும். டாக்டர்ஸ்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம டெய்லியுமே
நம்ம உணவில் ஏதாவது ஒரு கீரை வகையை சேர்த்துன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் கண்டிப்பாக. இது நம்ம வீட்டுக்கு தேவையான கீரையை நம்ம வீட்டிலே நம்ம வீட்டு தோட்டத்தில் பயிர் செஞ்சு ஒரு நல்ல சத்தான, அதாவது இயற்கை முறையில் விளைஞ்ச ஒரு கீரைகளை நம்மளால் பெற முடியும். வீட்டு தோட்டம் இல்லாதவங்க மாடி தோட்டத்திலையும் தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி நிறைய பெண்கள் மாடி தோட்டத்திலே தங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு தோட்டம் செய்ய இடவசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் மாடி தோட்டத்தில் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு காய்கறிகளை பயிர் செஞ்சாலும் அது முடிஞ்ச வரைக்கும் ஹைப்ரிட் இல்லாமல் வாங்கிட்டு வந்து நீங்கள் பயிர் செய்யுங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பெரும்பாலுமான சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே மரபணு மாற்றம் செய்யப்படாத தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல சத்தான காய்கறிகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நமது பாரம்பரிய காய்கறி இனங்களை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் செஞ்சால் மட்டும்தான் ஒரு நல்ல சத்தான காய்கறிகளை நம்மளால் பெற முடியும். அது மாதிரி நம்ம அன்றாட தேவைக்கான காய்கறிகளை நம்ம எல்லாமே நம்ம பயிர் செய்யலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது மணத்தக்காளி செடி. வாரம் ஒரு முறை இதை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான இது ஒரு ஃபுட்டு. இது அதாவது வாய்ப்புன்னு பேஸ் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. இதெல்லாம் கத்திரி செடி தான், உங்களுக்கு முன்னாடி நான் சொன்னது தான். எங்கள் வீட்டு தேவைக்கு போக மித்ததை நாங்கள் விற்பனை செஞ்சிடுவோம். இது ஒரு நமக்கு செயல் ஒரு உபரி வருமானமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு காய்கறி கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கு செயல் ஒரு இன்கமும் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிறது இது செடியாக வர, இதுவும் நமது பாரம்பரிய ரகம் தான். தகவல்கள்லாம் நிறையா இருக்குது, அதாவது சிறுகை வர, கோழி அவர, தம்பட்ட அவர, அடுத்ததான் சிறகு அவரை, இதுமாரி ஒரு நாலு வகையான அவரை இனங்கள் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறது இது நாட்டு தக்காளி. நாம் இது மாதிரி நம்ம குழம்புக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் நம்ம ஒரு அஞ்சஞ்சு செடி நட்டு வச்சோம்னாலே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்தே நம்ம பறிச்சிக்கலாம். நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் பயிர் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயம் பயிர் செய்யலாம். அடுத்ததாக வெண்டைக்காய், இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அடுத்தது முள்ளங்கி, இதுங்க பாருங்கள், நாங்கள் முள்ளங்கி பயிர் செஞ்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பொருள். இப்போ இங்கே இருக்கிற வெண்டை செடி, இது ஹைப்ரிட் வெண்டை செடி. இது பாருங்கள், கிட்டத்தட்ட இது 2 மாதம் தான் ஆகுது. இதோடய ஆயுட்காலம் ஒரு 3 மாதத்துலேயே முடிஞ்சு போயிடும். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது நமது பாரம்பரிய வெண்டை இனம் பருமன் வெண்டை. இது மட்டும் இல்லாமல் ஒரு 4 வகையான வெண்டை இனங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன், அதை பாருங்கள். அதுக்கும் ஹைப்ரிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஹைப்ரிட் வெண்டைக்காய் கிட்டத்தட்ட 1-3 மாதத்துலேயே அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடும். ஆனால் நமது பாரம்பரிய வெண்டை இனம் 6-10 மாதம் வரைக்கும் கூட கிட்டத்தட்ட அது நல்லா காய் காய்க்கும். இதுதான் ஹைப்ரிட்டுக்கும் நமது பாரம்பரிய இனத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இங்கே பாருங்கள், இது மிளகாய் செடி, எவ்வளோ பழம் பழுத்திருக்கு பாருங்கள். இது வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா, பழத்தை நல்லா பழுக்கி வெட்டி எடுத்து காய வச்சோம்னா நம்ம மிளகாய் தூளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடையெல்லாம் வாங்க போய் வாங்கினா, அதாவது 1 கிலோ காஞ்ச மிளகாய் வாங்கினாலே அதிக ரேட்டு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதுமாரி நம்ம நட்டு வச்சோம்னா ஒரு 20 செடி நட்டு வச்சோம்னாலே இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பழத்தை எடுத்து நம்ம காய வச்சு காஞ்ச மிளகாவும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மிளகாய் தூளுக்கு கண்டிப்பாக மிளகாய் போடுவோம், அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பச்சை மிளகாயை பறித்து, அதாவது தொடப்பூச்சாலை குத்தி நம்ம மோரில் ஊற போட்டு காய வச்சு எடுத்து வச்சோம்னா அது மோர் மிளகாயாகிடும். நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்லாம், அதாவது வறுத்த மிளகாவாக சாப்பிட்லாம். இதுமாரி எல்லா வகையிலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பச்சையாகவும் நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாம். இதுமாரி நம்ம ஒரு 10 செடி நட்டு வச்சோம்னாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பழம் பழுத்து போயிருக்குன்னு. இதை அப்படியே காய விட்டோம்னாலே போதும், இது காஞ்சி நமக்கு காஞ்ச மிளகாவாக மாறிடும். வீட்டு தோட்டம் போகிறோன்னு விருப்பப்படுறவங்க இதுமாரி நம்ம அன்றாட சமையலுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம நட்டு வச்சோம்னாலே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வீட்டு தோட்டத்துலேயே நம்மளால் பயிர் செஞ்சுக்க முடியும். இப்போ இங்கே நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவப்பு வெண்டை. இதுவும் நமது பாரம்பரிய வெண்டை இனம் தான். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிவப்பு வெண்டையிலே பல ரகங்கள் இருக்குது. அதாவது சிவப்பு வெண்டை பலகிளை சிவப்பு வெண்டைன்னு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்து அது சிவப்பு வெண்டை, இது பலகிளை சிவப்பு வெண்டை. அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, இது கிளைக்கிளையாக பிரியும், அதான் வித்தியாசம். பல கிளைகளாக பிரிஞ்சு நமக்கு வெண்டைக்காய் காய்க்கும், அதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இது வெள்ளை வெண்டை, இதுவும் நமது பாரம்பரிய வெண்டை இனம் தான். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும், இதுவும் நமது பாரம்பரிய இனத்தை சேர்ந்தது தான். அடுத்ததாக பருமன் வெண்டை, நம்ம முன்னாடி காமிச்சது தான். நம்ம ஹைப்ரிட்டுக்கும் நம்ம நாட்டு வெண்டைக்கும் உள்ள வித்தியாசம் இலையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதில் கட் லீஃப் வரும், ஆனால் நமது பாரம்பரிய வெண்டை இனத்தில் அதுமாரி வராது, லீஃப் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். அடுத்ததாக இப்போ இங்கே இருக்கிறது இது யானை தந்த வெண்டைன்னு சொல்லுவாங்க. இது வெண்டைக்காய் நல்லா லென்த்தாக வரும், நல்லா நீட்டாக இருக்கும். அது மாதிரி யானை தந்த மாரி நல்லா போய் கொஞ்சம் கர்வாக பெண்ட் ஆகும். இதுவுமே நமது பாரம்பரிய வெண்டை இனம் தான். நல்லா செம லென்த்து வரும் வெண்டைக்காய். அதேமாரி வெண்டைக்காயினுடைய சுவையே தனி சுவையாக இருக்கும். நீங்கள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட வெண்டை இனத்துக்கும் நமது பாரம்பரிய வெண்டை இனத்துக்கும் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நமக்கு காமிச்சு கொடுக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். ஹைப்ரிட் வெண்டைக்காயெலாம் குறைந்தபட்சம் ஒரு 3-4 மாதத்தோட அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடும். ஆனால் நமது பாரம்பரிய வெண்டை இனலாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் கூட நல்லா காய்கள் காய்க்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நமது பாரம்பரிய இனத்தை தேர்வு செஞ்சு
இயற்கை முறையில் வளர்க்கணும்னு நான் எல்லோரும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவுகளும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.